வணக்கம், இது உங்கள் கல்வி கதையில். ஆசிரியர் தேர்வாரியம் ஆனுவல் பிளானரில் புதிய மாற்றங்கள் என்ன, புதிய அம்சங்கள் என்ன என்பதை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கல்வி கதை சேனலுக்கு புதியவராக இருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் வீடியோக்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம தவறான எல்லோருக்கும் போய் சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை பார்க்கலாம். ஆசிரியர் தேர்வு வாரியம் திடீரென லாக்டவுன் நாளில் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆனுவல் பிளானரை நம்ம ஊடகங்களில் வெளியிட்டது நண்பர்களே. அஃபிஷியலாக வெப்சைட்டில் இன்னும் பதிவேற்றம் செய்யப்படவில்லை. ஆனால் இப்போ டிஎன்பிஎஸ்சிலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு போர்டிலிருந்து குறிப்பிட்ட டைம் அனௌன்ஸ் பண்ணி அதில் தான் ஆனுவல் பிளானர் வெளியிடுவாங்க. ஆனால் ஆசிரியர் தேர்வாரியம் நேரடியாக ஊடகங்களுக்கு அந்த ஆனுவல் பிளானர் 2022 ஆனுவல் பிளானர் வெளியிட்டுள்ளது. இதில் வந்து என்ன அம்சங்கள்லாம் இருக்குன்னு பார்ப்போம். போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட்ஸ் வந்து நமக்கு எல்லாம் முடிஞ்சு பிப்ரவரியில் எக்ஸாம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருடத்திற்கு ஒரே ஒரு முறை அந்த பிஜி அசிஸ்டன்ட் எக்ஸாம் முதலாவதாக வருவதாக அது கூறப்பட்டுள்ளது நண்பர்களே. அதனால் ஏற்கனவே எதுவும் காலி பணியிடங்கள் இருந்தாலும் அதிலேயே சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த கடந்த ஆண்டு காலி பணியிடங்கள், இந்த வரக்கூடிய ஆண்டு காலி பணியிடங்கள் கூட சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2022 ஒரே ஒரு பிஜிடிஆர்பி எக்ஸாம் என்று கூறப்பட்டுள்ளதால் அந்த வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கடுத்து பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான அறிவிப்பு பிப்ரவரி மாதம் வெளியிடப்பட்டு ஏப்ரல் 2 வாரத்தில் நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது நண்பர்களே. பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 1 தாளுக்காக தயாராகவங்கள் விரைவில் தயார்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அடுத்து வந்து அந்த சர்டிஃபிகேட் டீச்சர்ஸ் மற்றும் கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்கான அந்த தேர்வின் மூலமாக, ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோருக்கான தேர்வின் மூலமாக தான் நியமிக்கப்பட உள்ளனர்கள் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த காலி பணியிடங்கள் ஏற்கனவே இருந்தது தான் குறைவான காலி பணியிடங்கள் இருக்கிறது. பட்டதாரி ஆசிரியருக்கு 1087 மற்றும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு 3900 பணியிடம் கிட்ட இருக்கிறது நண்பர்களே. இதற்கு இன்னும் பாடத்திட்டம் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பாட வாரியாகவோ, அப்புறம் இடைநிலை ஆசிரியர்களுக்கு என்னென்னது என்பதை தெளிவாக இதுவரை வகுக்கப்படவில்லை. இது குறித்து விரைவில் கெஜெட்டில் வெளியிடப்படலாம். அப்போ வெளியிடப்படும் போது கண்டிப்பாக அது சம்மந்தப்பட்ட செய்திகளை நாம் கூற காத்திருக்கிறோம். மே மாதம் நோட்டிஃபிகேஷன் விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதற்கு முன்னரே, ஒரு மாதத்திற்கு முன்னரே அந்த கெஜெட்டில் அந்த பாடத்திட்டங்கள் தெளிவாக வெளியிடப்படும், அது காத்திருக்கலாம். மேலும் பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்தவரை இந்த 3 அறிவிப்புகள் தான் இருக்குது. ஏற்கனவே அந்த ஜனவரி மாதம் சொல்லப்பட்ட சிறப்பு ஆசிரியர்கள் தேர்வுக்கான அந்த அறிவிப்பு வந்து இதில் இடம் பெறலை. அது நோட்டிஃபிகேஷனோட வந்தது பிஜிடிஆர்பிக்கு அடுத்து அந்த இது இடம் பெறல. ஒருவேளை அது என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமானது தெளிவாக கூறப்படவில்லை. அது நம்ம கேட்டிருக்கோம். விரைவில் அதுக்கு என்ன, அது என்ன நிலைமை என்பது விரைவில் அது தெரிய வரும். பள்ளிக்கல்வித்துறைக்கு இந்த 3 அறிவிப்புகள் தான் இருக்கிறது நண்பர்களே. ஆனுவல் பிளானரில் அந்த அறிவிப்பு என்ன ஆனது, அதனுடைய நிலை என்ன என்பது தெரியவில்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, விரிவுரையாளர்கள் அப்படிங்கிற கேட்டகரியில் பார்த்தோன்னா, இந்த ஆண்டு நிறைய விரிவுரையாளர்களுக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. மொத்த பார்த்தீங்கன்னா, SCERT லெக்சரர்ஸ் அப்படிங்கிற போஸ்ட்டில் 167 பணியிடங்கள் மே மாதம் அறிவிப்பு வெளியிடப்படும். இது குறித்து நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, சிலபஸ் என்ன, 167 அனைத்து பாடங்களுக்கும் இருக்குமான்னு பல சந்தேகங்கள் இருக்கிறது. இது இப்போ குறித்து எஸ்சி டயட் லெக்சரர்ஸுக்கு முன்னாடி எடுத்தாங்க, SCERT லெக்சர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி தான் எடுத்திருக்காங்க. அதனால ஓல்டு சிலபஸாக புதிய சிலபஸான்ற குழப்பங்களை தீர்க்கு நம்ம அது சம்மந்தமாக நிறைய கேட்டிருக்கோம். அது தகவல் தெளிவான தகவல்னு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். மேலும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து, இது ஏற்கனவே பழைய போஸ்டிங்ஸ் தான், 1334 போஸ்டிங்ஸ். இது வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஒரு சில பாடங்களுக்கு நடைபெற்று விட்டது. மற்றபடி உள்ள பாடங்களுக்கு தான் சர்டிஃபிகேட் லெவல் 1 வந்து ஜூலை மாதம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி, ஜூலை மாதம் அனௌன்ஸ் பண்ணி ஆகஸ்ட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவான தகவல் போட்டிருக்கு. மேலும் பாலிடெக்னிக் கல்லூரி விரிவாளர்களுக்கான தேர்வு வந்து 493 லெக்சரர்ஸுக்கு புதிய அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்பட்டு நவம்பரில் தேர்வு. இது வந்து இப்போ ஏற்கனவே எழுதியிருக்க நண்பர்களுக்கு அதாவது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. ஆனால் இதில் ஒரு சில நண்பர்கள் ஏன் இதை செகண்ட் லிஸ்ட்டாக போடலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அரசு வந்து ஏதோ ஒரு சில காரணங்களுக்கான இதை வந்து புதிய அறிவிப்பாக வெளியிட தான் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் காலேஜ்
லெக்சரர்ஸ் 104 செப்டம்பர் மாதம் அறிவிப்பு வர இருக்கிறது. டிசம்பர் மாதம் அதற்கான தேர்வு நடைபெற இருக்கிறது. பாலிடிஆர்பி லெக்சரருக்கும் மற்றும் இன்ஜினியரிங் காலேஜ் லெக்சரருக்கும் ஒரே சப்ஜெக்ட் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலபஸ் அப்படி முன்னாடி அப்படி தான் இருக்குது, இந்த முறை அப்படி தான் இருக்குன்னு நண்பர்கள் சொல்கிறாங்க. அதனால் தொடர்ச்சியாக இப்போ தேர்வுக்கு தயாராகி கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். மேலும் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் தற்போது கடைசியாக பிஓ எக்ஸாமுக்கு ஆக்ஷன் பிளான் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதில் முன்கூட்டியே ஒரு சில தேதியை கொடுத்து 20ஆம் தேதி சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெற்றால் 21ஆம் தேதி நாங்கள் சிவி ஃபைனலிஸ்ட்டை போடணும்னு சொல்லி. ஆனால் அந்த 21ஆம் தேதி போடல, அதற்கான காரணத்தை உடனடியாக 21ஆம் தேதி தெரிவித்திருந்தார்கள். என்ன காரணம்னா, ஒரு சில அந்த ஒர்க்குகள் போய்கிட்டு இருக்கிறனால விரைவில் நாங்கள் வெளியிடுவோம் அந்த ஃபைனலிஸ்டுங்கிறது இருக்கோம். இது வந்து நம்பகத்தன்மைக்கும் அதே நேரத்தில் மிக வேகமாக அந்த ப்ராசஸை முடிக்கிறோம் அப்படிங்கிற செயலுக்கும் வாய்ப்பாக இருக்கிறது. அதனால் எல்லா எந்த கேட்டகரியில் இருந்தாலும் நம்ம தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு படிக்க ஆரம்பித்து விட வேண்டும். தற்போது இந்த 2021 2022 ஆம் ஆண்டு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை. தேர்வு அனைத்து விதமான எந்தெந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்களோ அதுக்கு இப்பவுமே தேர்வுக்கு தயாராகுங்கள். எந்த குழப்பமும் கவலையும் அடைய வேண்டாம். நம்ம தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்க அந்த அறிவிப்புகள் வரும்போது அப்போ தான் நம்ம அதை சாதிக்க முடியும். தற்போதிலிருந்து தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் மட்டுமே முடியும். அதனால் தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு இருங்கள் நண்பர்களே. வெற்றி நிச்சயம். இதுவரை கல்வி கதிர் சேனலை பார்த்துக்கணும் அனைவருக்கும் நன்றி கூறும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கல்வி கதிர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.